நாட்டில் 72% பேருக்கு இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 3,17,532 பேருக்கு கொரோனா தொற்று பரவியதாக கூறினார். மேலும் 380 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததாக குறிப்பிட்ட அவர், நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி திட்டம் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 72% பேருக்கு இரண்டு தவணை தடுப்பூசி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு இருப்பதாகவும், 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி 52% பேருக்கு செலுத்தப்பட்டு இருப்பதாகவும் ராஜேஷ் பூஷன் கூறினார். கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள பட்டியலில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 10 மாநிலங்கள் இடம்பெற்று இருப்பதாகவும், பாதிப்பு அதிகமுள்ள மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை சார்பில் தொடர்ந்து நிபுணர்கள் குழு அனுப்பி ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ராஜேஷ் பூஷன் தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தடுப்பூசி மூலம் இந்திய மக்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக கூறினார். மேலும் இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்துள்ளதாகவும், வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் தடுப்பூசி திட்டத்தால் உடல்நல பாதிப்பு ஆகியவற்றிற்கு தீர்வு கிடைத்திருப்பதாகவும் பல்ராம் பார்கவா தெரிவித்தாா்.